அண்மைச் செய்தி, பொறியியல் கலந்தாய்விற்கான ரேண்டம் எண் வெளியிடப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக திரையினில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொறியியல் கலந்தாய்விற்கான ரேண்டம் எண் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான ரேண்டம் எண் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. பொறியியல் கலந்தாய்விற்கான ரேண்டம் எண் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கு விண்ணப்பம் செய்த மாணவர்களுக்கான ரேண்டம் எண் வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போதைய முக்கிய செய்தியாக திரையினில் அதனை பார்த்து வருகிறோம். பொறியியல் கலந்தாய்விற்கான ரேண்டம் எண் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கு விண்ணப்பம் செய்திருந்த மாணவர்களுக்கான ரேண்டம் எண் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான விண்ணப்பம் செய்த மாணவர்களுக்கான ரேண்டம் எண் வெளியிடப்பட்டிருக்கிறது. கலந்தாய்விற்கான அந்த ரேண்டம் எண் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போதைய முக்கிய செய்தியாக அதனை திரையினில் பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் சேரக்கூடிய விண்ணப்பம் செய்த மாணவர்களுக்கான ரேண்டம் எண் வெளியிடப்பட்டுள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் பிரபாகர் இணைப்பில் காத்திருக்கிறார். பிரபாகர், விரிவாக சொல்லுங்கள். தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் 2021-22 ஆண்டுக்கான பொறியியல் கலந்தாய்வை தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் நடத்துகின்றது. இதற்காக கடந்த மாதம் 24ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்க அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஜூலை 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று ஏற்கனவே தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவித்திருந்தது. அதன்படி 170,000 மாணவர்கள் இன்றிற்காக விண்ணப்பித்திருக்கின்றார்கள். 130,000 மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்ப கட்டணம் செலுத்தி சான்றிதழை பதிவேற்றம் செய்து தங்களுடைய விண்ணப்பத்தை பூர்த்தி செய்திருக்கின்றனர். விண்ணப்பித்துள்ள மாணவர்களுக்கான 10-digit ரேண்டம் எண்ணானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதாவது தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்துடைய அந்த இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரேண்டம் எண்ணானது மாணவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய மின்னஞ்சல் மற்றும் கைபேசிக்கு குறுந்தகவலாக அனுப்பப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த முறை இந்த ரேண்டம் எண் வெளியிடும் அந்த கணக்கீடானது அதிகபட்சமாக மிக குறைவாகவே எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காரணம், ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்கள் ஒரே மதிப்பெண் எடுத்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த அவர்களுக்கான தரவரிசை பட்டியலை தயாரிப்பதற்காகவே இந்த ரேண்டம் எண்ணானது எடுத்துக் கொள்ளப்படும். இதற்கான விதிமுறைகளும் வழிமுறைகளும் எடுத்துக் கொள்ளப்படும். ஆனால் இந்த முறை கூடுதலாக 10ஆம் வகுப்பு மதிப்பெண் மற்றும் ஆகியவை கொடுக்கப்பட்டிருப்பதால் அதிகபட்சமாக மாணவர்களுக்கு தசம எண்களில் மதிப்பெண்களும் கொடுக்கப்பட்டிருப்பதால் அதிகபட்சமாக இந்த ரேண்டம் எண் பயன்பாடுகள் குறைவாகவே எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 10-digit அந்த ரேண்டம் எண்ணானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றது. மாணவர்களுக்கு SMS வாயிலாகவும் இமெயில் மூலமாகவும் இந்த தகவல் அனுப்பப்பட்டிருக்கும் என்றும் மாணவர்கள் இந்த பொறியியல் கலந்தாய்வை நடத்தக்கூடிய அந்த இணையதளத்தில் சென்று தங்களுக்கான ரேண்டம் எண் அதே போல அடுத்ததாக வெளியிடக்கூடிய தரவரிசை பட்டியல் தொடர்பான முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் என்று பொறியியல் மாணவர் சேர்க்கை குழு அறிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.